பொழுதும் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த சந்திப்பில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணம், தமிழ் சினிமா புதிய ரத்தம் பாய்ச்சப்படுகிறது என்று நீங்கள் உரக்க சொல்லக்கூடிய ஒரு படத்தின் சந்திப்பில் இருக்கிறீர்கள். மாநகரம் அப்படிங்கிற படம் இப்ப லேட்டஸ்ட் தமிழ் சினிமாவுடைய ஒரு பதிவு, அப்படித்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். படத்தில் பணியாற்றாதவர்கள் எல்லாருக்குமே அப்படித்தான் தெரியும். படத்தை பத்தி தெரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு அப்படித்தான் தெரியும். படத்தில் பணியாற்றிய எங்கள் குழுவினருக்கு மட்டும்தான் தெரியும், இது தமிழ் சினிமாவை வேறொரு தளத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய நல்ல படம். லோகேஷ் கனகராஜ் அத்தனை கிரெடிட்டுக்கு உரிய இயக்குனர். முதல் படத்துடைய இயக்குனருக்கு இவ்வளவு பொறுப்போடு பணியாற்றியது நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி மட்டுமல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உசேன் போல்ட் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், 100 மீட்டரை ஒரு 9 புள்ளி சம்திங் வினாடியில வின் பண்ணிடுவார், சாதாரணமா வின் பண்ணார். கிறிஸ் கெயில் உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து பேட்டை வச்சாருன்னா சிக்ஸர் தான் போகும், ஃபோரோ இல்ல சிங்கிள்ஸோ எடுக்க மாட்டார் கிரிக்கெட்ல. ஒரு ஓட்டப்பந்தய வீரரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு கிரிக்கெட் பிளேயரை பத்தி தெரியும். ஆனா ரெண்டு பேரும் ஜமைக்கால ஒரே ஊரை சேர்ந்தவர்கள்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ரெண்டு பேருடைய சக்சஸுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு ரொம்ப துருவி துருவி ஆராய்ந்த பிறகு ரொம்ப சமீபத்தில் தான் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க, எவ்வளவு பெரிய சக்சஸ் எவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்தினாலும் அவங்க ரெண்டு பேரும் நிதானமா தான் இருப்பாங்க, சாதாரணமா இருப்பாங்க. ஓ அப்படியா, ரெக்கார்ட் பிரேக்கா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நிதானம், 24 மணி நேரமுடைய உழைப்பை தன்னுடைய நிதானத்தில் மிக குறிப்பிட்ட நேரத்திற்குள் வெளிப்படுத்தி தங்களுடைய சாதனையை செய்த மிகப்பெரிய வீரர்கள். ஏன் அவர்களுடைய பேர் இந்த இடத்துல சொல்றேன்னா, பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் உடைய தயாரிப்பாளர்கள் திரு பிரபு திரு தங்க பிரபாகரன் ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களுடைய குழு அப்படிப்பட்ட ஒரு தரமான நிதானமும் திட்டமிடுதலும் விவேகமும் மிக்க ஒரு அற்புதமான தயாரிப்பாளர்கள். நாங்க ஒர்க் பண்ணும் பொழுது எங்க ஆர்டிஸ்டுகளை எல்லாம் உள்ளங்கையில வச்சு தாங்கினாங்க, சின்ன ஆர்டிஸ்டா பெரிய ஆர்டிஸ்டா எல்லாரும் ஸ்டார்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, நடிகர்களுக்கு மரியாதை அவ்வளவா எதிர்பார்க்க முடியாது. யார வச்சு மார்க்கெட்டிங் நடக்குதோ அவர்களுக்கு வியாபாரம் கொடுப்பது உலகம் முழுவதும் சகஜம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் தயாரிப்பாளர்கள், அது சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, முதல் படம் பண்ணக்கூடிய இயக்குனராக இருந்தாலும் சரி, கடைசியா இருக்கக்கூடிய அஸ்டன் டைரக்டராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக உள்ளங்கையில் வைத்து தாங்கக்கூடிய ஒரு மரியாதையை தந்து இந்த நல்ல ப்ராடக்டை உங்க முன்னாடி கொடுத்துருக்காங்க. போல் இப்ப எல்லாருக்குமே தெரியும், இயற்கை விவசாயம் சார், இயற்கை உணவு சாப்பிடுங்க அதான் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே பரவாயில்ல, எல்லா இடத்துலயுமே டாக் இருக்கு. போலந்துல இப்போ ஒரு சமீபத்தில் ஒன்று கண்டுபிடிச்சாங்க, என்னடா நீ ஓ வயல்ல வந்து எந்த விதமான இதுவுமே போடவே இல்லை, உரத்தை விதைக்க மாட்டேங்கிற, விதைய போட மாட்டேங்கிற, எதையுமே செய்ய மாட்டேங்கிற, ஆனா உனக்கு மட்டும் இயற்கை வேளாண்மையில அதிக விளைச்சலையும் வீரியமான உணவையும் உற்பத்தி பண்றே எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயிகிட்ட கொடுத்தாங்க. போன வாரம் அவருடைய இன்டர்வியூ இருந்தது ஆஸ்திரேலிய நெட்வொர்க் டிவியில. அவர் சொன்னாரு, ரொம்ப எளிதுங்க, நானே ரொம்ப நாளைக்கு போறதாங்க கண்டுபிடிச்சேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னாங்க, ஒன்றும் இல்ல, நான் நல்ல வீரியமான விதை நல்ல உரம் எது இருந்தாலும் எல்லாருக்கும் தூவி விடுவேன் சார், பக்கத்து நிலங்களுக்கு எல்லாத்துக்கும் தூவி விடுவேன், அது அங்கிருந்து காற்றுல பரவி என்னுடைய நிலம் வளம் பெறுகிறது அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். நண்பர்களே, நம்ம த்ரில்லிங்கான படம் பார்த்திருப்போம், பேய் படம் பார்த்திருப்போம், வெற்றிக்குரிய படங்கள் பார்த்திருப்போம், விறுவிறுப்பான படங்கள் பார்த்திருப்போம், ஆனால் நான் எதுவுமே செய்யல சார் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, நான் எதுவுமே செய்யல சார் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது என்று புலம்பாமல் நீ நல்லது செஞ்சாதான் நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பண்பை சொல்லக்கூடிய படம் மாநகரம். யூஷுவல் ஹைடெக் சினிமாவை மட்டுமே நீங்க இந்த ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க, இசையில வந்து பிரமாணமான ஜாவித்துடைய இசையமைப்புல அற்புதமான பாடல்கள் கேட்டிருக்கீங்க. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி லோகேஷ் கனகராஜுடைய படைப்பு செல்வகுமாருடைய ஒளிப்பதிவில் மிக அற்புதமான வெற்றி படைப்பாக இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணும் பொழுது இவ்வளவு நாள் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டா ஹெல்ப் பண்ணுவோம், ஒரு லவ்வுக்கு அப்படி ஒரு கேரக்டர், இல்ல கெட்ட கேரக்டரா இல்ல நல்ல கேரக்டரா பாசிட்டிவா அந்த ஊருக்கு நல்லது செய்யக்கூடிய கேரக்டரா என்ன ஏது அப்படின்னு கேட்டா
லோகேஷ் கனகராஜ்ங்கிற டைரக்டர் என்ன முதல் வார்த்தையில இம்ப்ரஸ் பண்ணது, சார் இது குட் கேரக்டர் கிடையாது, பேட் கேரக்டர் கிடையாது, பிறகு கேரக்டர் கிடையாதா, இல்ல கேரக்டர் இருக்கு, நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது, வேற என்ன சார், இது நீங்க பண்றது வந்து நோபல் கேரக்டர் சார் அப்படின்னா. சோ இத்தனை ஆண்டுகள ஒரு ஒரு நீண்ட சினிமா ஜேர்னில நான் முதல் தடவையாக கேப் டிரைவர் ஆக்ட் பண்றத ஒரு சேலஞ்சிங்காகவும் ரொம்ப பிரமாதமாகவும் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மாநகரம் நீங்காத வெற்றியையும் மங்காத புகழையும் பெறும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மாநகரம் கண்டிப்பா எனக்கு ஒரு ஸ்பெஷலான மூவி. அஃப்கோர்ஸ் எல்லா படமுமே ஸ்பெஷல் தான், பட் ஜிஎன் மோ ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்க்காத நேரத்தில் ஒன்று கிடைக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச படம் தான் மாநகரம். இதில் நான் ஃபர்ஸ்ட் நான் லோகேஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் ஆஃபீஸ் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அன்னைக்கு பேங்க்ல பேங்க் ஜாப் வேலையை விட்டுட்டு நேராக என்ன காஃபி ஷாப்க்கு வந்து பார்த்துட்டு கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. நான் கதை கேட்டு ஃபர்ஸ்ட் சொன்னது லோகேஷ் கிட்ட, லோகேஷ் நான் இந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் கலாய்க்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு டேரக்டரை கேட்டிருக்கேன், நான் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி. அது யாருன்னா ஆரண்யகாண்டம் படம் பண்ண தியாகராஜன் குமாரராஜ் அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு நான் அந்த கதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறது பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் சார். இன்னும் நிறைய படம் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் போல இருக்கு, பிகாஸ் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா அண்ட் எல்லா எல்லா விஷயத்துலையுமே வெரி வெரி ப்ரொஃபஷனல் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ். ஸோ எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு கிடைச்ச படம் இந்த மாநகரம். வாட் எவர் இட் இஸ் ஐ திங்க் இட் ஆல்வேஸ் ஸ்டே க்ளோஸ் டு மை ஹார்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. எஸ்பெஷலி பிரஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா என் லாஸ்ட் தமிழ் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இன்னும் என்ன வெறும் எங்கேயாவது யாராவது கண்டுபிடிக்கிறாங்க இல்லை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒன்லி ரீசன் நீங்கள் கொடுத்த ஆதரவு தான். ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் மாநகரம். இந்த கேப்பில் தெலுங்கில் நிறைய படம் நடித்தேன், ஹிந்தியில் ஒரு படம் நடித்தேன். பட் மாநகரம் நான் ரொம்ப நான் இது வரைக்கும் நடித்த படத்துலேயே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுற படம் மாநகரம்ங்க. ஏதோ நான் நடித்தேன் என் படத்தை நான் ரொம்ப என் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கணும்னு ஒரு எங்கள் படத்தை பற்றி ரொம்ப பெருசாக பேசிக்கணும்னு ஒரு உத்தேசம் கிடையாது. பட் ஜினினாவே ஒரு சோல் உள்ள ஃபிலிம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு படம் பார்த்துட்டு போகும்போது நம்மளை பற்றியோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பற்றியோ நம்ம இருக்கிற ஊரை பற்றியோ நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் மாநகரம். அண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் மாநகரம் விஷயம்ல நான் நிறைய கற்றுக்கிட்டேங்க. ஆஸ் இன் ஃபஸ்ட் டைம் நிறைய எப்பவுமே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், எப்பவுமே ஏதோ புதுசாக கற்றுக்கணும்னு. பட் எவ்ரிடே நான் ஏதோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பிரபு அண்ட் தங்கபிரபாகர் சார் இவங்க ரெண்டு பேர்ட்டும் என்னென்னா நார்மலாக ப்ரொடியூசர்ஸை பார்த்துருப்போங்க, பட் லிட்ரலாக படத்தை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். லைக் த்ரூ த ஃபிலிம் சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ப்ரொடியூசர்னால் படத்தை எப்படி எடுத்தாங்க, எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு மட்டுமே இல்லை, ஒரு செட்டில் இருக்கிற ஸ்பாட் பாயோ அசிஸ்டண்ட்டோ எப்படி எப்படி பார்த்துக்கிறாங்கன்றது அதோட முக்கியம். நாங்கள் எப்பவுமே சேர்ந்து தான் டெய்லி டின்னர் சாப்பிடுவோம். நாங்கள் என்ன சாப்பிட்டோமோ அதே விஷயம் அதே ஃபுட் ஐட்டம் தான் செட்டில் இருக்கிற லைட் மேனுக்கோ ஸ்பாட் பாய்க்கோ கூட போகும். ஸோ அது ரொம்ப சில இடத்துல பார்ப்போங்க. தட் இஸ் த ரெஸ்பெக்ட் யூ கிவ் ஃபார் த பீப்புள் ஹூ ஒர்க் வித் யூ அண்ட் ஃபார் யூ. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம யார் எங்கேருந்து வந்தாலும் சரி அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்காக தான் ஒர்க் பண்ணுவோம். அதை ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக கொடுத்த ஒரு கிரேட் ஹியூமன் பீங்ஸ். அண்ட் படமாகவும் சரி, இன்னைக்கு வரைக்கும் கூட நேற்று வரைக்கும் ஷார்ட் முடிஞ்சு டிஏ பை ஷார்ட்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க தவிர அது ஒரு ரெஸ்பெக்டபிலிட்டி டு ஃபிலிம்ஸ். எப்பவுமே நம்ம பண்ணுற வேலையை நம்ம ரொம்ப விரும்பினப்போ அது நம்மளை ரொம்ப விரும்புவோம். அந்த விஷயம் நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லோகேஷ் அண்ட் டீம், செல்வா, லோகேஷ், ஜாவேத், ஃபிலோ, ஒரு ஷார்ட் ஃபில்ம் மேக்கிங் டீமாக வந்து கதையை சொல்லி ஆஸ் இட் இஸ் டீமாக ஃபில்ம் மேக்கர்ஸாக படம் எடுத்து கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் செட்டில் பேசிக்கிறது கூட ரொம்ப க்யூட் க்யூட்டாக இருக்கும். செட்டில் லொக்கேஷன் இங்கே கேமரா வீடா அங்கே கேமரா வீடான்னு செல்வாட சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் செல்வா வந்துட்டு இது 5D இல்லடா, பெரிய கேமராடா, ஷார்ட் ஃபிலிம் வைக்கலாம்டா, இந்த படத்துக்கு வீடாக வைக்கிறதுன்னு பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ திருப்பி எல்லாத்தையும் சாப்பாட்டை பற்றியே பேசலாம்னு நினைக்காதீங்க. அவங்க ஒரு நாள் கூட லஞ்ச் பிரேக் எடுத்து உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது. ஸோ தட் வாஸ் த டெடிக்கேஷன் தி ஷோ ஆன் செட்.
ஸோ எனக்கு எப்பவுமே ஃபுல் டைம் என்ன இப்படி ஒர்க் பண்ணுறாங்களே, நம்மெல்லாம் ஏதோ ரொம்ப கஷ்டப்படணும்னு நினச்சிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் பார்த்து எதுவுமே பண்ண மாதிரி இல்லையான்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸ்ரீ சத்தியமாக சொல்கிறேங்க, ஐ லேர்ன்ட் லாட் ஃப்ரம் ஸ்ரீ இன் அ லாட் ஆஃப் வேஸுங்க. எஸ்பெஷலி சினிமாவில் அவுட் சைடராக வந்தப்போ நம்ம நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்போம், ஆனாலும் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டே பண்ணி ஏதோ செய்யணும்னு ஒரு ஆசையில் இருப்போம், நமக்கு தோணும் ஏய் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்டா நல்லது நடக்கும்னு. ஸ்ரீயோட மிங்கில் பண்ணி பேசணும்லாம் தோணிச்சு, நான்லாம் பார்த்தது ஒன்றுமே இல்லை. The way he stood his ground and இனி வரைக்கும் அவர் பண்ண எல்லா படமுமே கூட பேசப்பட்டு ஜனங்க ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா that's purely his love for cinema. ஸோ இன்னைக்கு இப்படி ஒரு டீமோட ஒர்க் பண்ணுற கிடைச்ச ஒரு வாய்ப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மோர் தென் எனி திங் எல்ஸ் இது எனக்கு ஒரு ரீ லைஃப், எஸ்பெஷலி கன்சிடரிங் இப்போ மாநகரம்ன்றது ஆன் டேபிள் இட் செல்ஃப் வித் பொட்டன்ஷியல் ஸ்டூடியோஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனோட இட்ஸ் பீங் லுக்ட் அப் ஆன். இத்தனை பேர் நீங்கள் வந்து இங்கே ப்ரெஸ் மீட் கூட ஆதரிக்கிறீங்கன்னா அந்த பேண்டோட ஆதரவு தான். ஸோ ப்ளீஸ் இப்படியே உங்களுக்கு ட்ரெய்லர் சாங் பிடிச்சிருக்கோன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்படி ஒரு படத்தை ப்ளீஸ் கொஞ்சம் ஜனங்களுக்கு கொண்டு போக ப்ளஸ் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணி விடணும். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ வருங்க. அனைவருக்கும் வணக்கம். மாநகரம் வந்து எனக்கு மட்டும் டெபியூ இல்லை, எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லாரோட டெபியூ இது. பொதுவாக ஒரு நல்ல படம் அப்படின்னா அதோடய எல்லா கிராஃப்ட்டுமே பெட்டராக அமையணும். ஸோ நீங்கள் எல்லாருக்கும் டெபியூ அப்படிங்கிறதால என்னோட பெஸ்ட்டுன்னு அதை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேஸ்ட் அண்ட் க்ரூ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நான் ஆக்சுவலி இண்டிவிஜுவலாக தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு ரெண்டு ஸ்பெஷல் மென்ஷன் நீங்கள் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்டூடியோஸ், எஸ்ஆர் பிரபு சார், எஸ்ஆர் பிரகாஷ் பிரபு சார், தங்க பிரபாகர் சார், வி பிரபு சார் அண்ட் கோபி சார். ஏன்னா இந்த படம் இங்கே நான் சைன் பண்ண உடனே ஆக்சுவலாக அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் எனக்கு கொடுத்து இந்த செட்டப்பை வேறு மாதிரி பண்ணிக்க முடியும். அண்ட் அதை அவங்க பண்ணல, டீமாக ஒர்க் பண்ண விட்டாங்க. அந்த டீமை ஒர்க் பண்ண ஹாப்பினஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அண்ட் அது எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு ஒரு டீமாக வந்து எங்களை நம்பினதுக்கும் நம்பி ஒரு படம் கொடுத்ததுக்கும் டீமாகவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அண்ட் இதை தாண்டி அடுத்து இன்னொரு மனுஷன் வந்து என்னோடய டைரக்ஷன் டீம், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் சமிலி, ஏழு பேர், சந்துரு, செந்தில், விவேக், சந்தோஷ், மகேஷ் அண்ட் நித்யா. இவங்களோட ஹார்ட் ஒர்க் இல்லைனாலும் இந்த 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 எஃபர்ட் வந்து இவ்வளோ எஃபர்ட் பார்த்துருக்க முடியாது. இவங்க அத்தனை பேரும் அடுத்தடுத்து இங்கே வருவாங்க, சீக்கிரமாகவே படங்கள் பண்ணுவாங்க. ஒரு தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் தம். அண்ட் எந்த ஒரு நல்ல படமானாலும் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ அந்த வகையில் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியை ஆரம்பித்து இதில் படம் பண்ணணும் அப்படின்னப்போ எங்களுடைய முதல் குறிக்கோள் ஒரு புதிய டெக்னீஷியன்ஸ், ஒரு யங் டீம், இவங்களோட சேர்ந்து ஒரு நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அப்படி உருவானது தான் மாயா. மாயா தேங்க் காட் ஒரு ஒரு நல்ல, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சு. எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிச்சு. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அதுக்கடுத்தது மாயா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ நிறைய கதைகள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படி கதைகள் கேட்குறப்போ லோகேஷ் நரேஷன், லோகேஷோட நரேஷன் கிடைச்சோன்னு, ஐ மீன் நரேஷன் கேட்டோன்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நாட் ஓன்லி வெறும் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஓரியன்டாகவோ இல்லை ஒரு எடிட் பேஸ்டோ டெக்னிக்கல் ஓரியன்டாக படமோ இல்லாமல் அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு எலிமெண்ட் ஆஃப் திங் இருந்தது. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் நான் எல்லாருமே காமிக்கிறம்பாங்க. அந்தளவுக்கு அவங்க டைம் பார்க்காம ஃபேமிலி எந்த விஷயங்களும் பார்க்கலாம். ஒரு ஒரு யங் டீம், ஒரு சின்ன ஒற்றுமை என்னென்னா மாயா படமும் வந்து ஒரு படம், அஸ்வின் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தான் எங்களுக்கு வந்தார். ஒரு முன் வேறு படங்களில் டைரக்டாக ப்ரொஃபஷ்னல் இதில் வந்து அந்த படங்கள் பண்ண அனுபவம் இல்லைனாலும் அவருடைய அவர் பார்த்த பார்வை அது வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி லோகேஷ் அவருடைய டீம், அவங்களும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் சைட்லேருந்து வந்திருக்காங்க. பட் அவங்களோட டெடிக்கேஷன் அண்ட் திங் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. படம் பார்த்துருக்கோம், படம் ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி.
இதை ஆர்வமாக இருக்கும், இதை மக்களிட கொண்டு சேர்த்ததுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், அண்ட் எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் அவர் பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முன் எப்போதும் கொடுத்த மாதிரி உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு இருக்கணும், இந்த யங் டீமை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சொல்ல முடியாது. இவங்க முன்னாடி சொன்ன மாதிரி தானே, ஒரு வெவ்வேறு ஊரில் இருக்க ஒரு நான்கு மனுஷங்க வந்து ஒரு சிட்டிக்கு வரும்போது அந்த சிட்டி வந்து அவங்களை எப்படி ரிசீவ் பண்ணுது, அதாவது எப்படி பார்க்குது, அவங்களுக்கான அந்த கனவுகள் வந்து பூர்த்தி அடையுதா இல்லை வேறு மாதிரி ஆகுதா அப்படிங்கிறதுக்கான படம் தானே தான். ஸ்ரீ சந்தீப், சார்லி சார் அண்ட் முனிஷ்கான் சார், அவங்க நாலு பேர் அவங்கவுங்க கேரக்டர்ஸாக கேட்டிங்கன்னா, இவர் ஒரு ஐடியில் வேலை செய்கிற மாதிரி ஒரு கேப் டிரைவர் அண்ட் வேலை தேடி என்ன வேலைனாலும் செய்யலாங்கிற மாதிரி ஒரு முனிஷ்கான் அண்ட் இவரும் ஐடியில் இருக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. யார் ரெண்டு பேர், ரெண்டு பேருமே இங்கே சென்னையில் ஒரு வேலைக்காக ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஐடியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு. ஹீரோயினும் ஒரே மாதிரி சார், ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் இருக்காங்க ஆல்ரெடி. இல்லை சார், மர்டர் மிஸ்ட்ரியெலாம் இல்லை சார், இது வந்து த்ரில்லர் தான் சார், அர்பன் த்ரில்லர் தான் சார், கம்ப்ளீட்லி த்ரில்லர் தான்.